பிரேஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இலகுவான மாற்றத்தின் மூலமாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு தலைப்பிலே மாற்றங்களை நாம் எப்படி இலகுவாய் அடைவது என்பதை நாம் பார்த்து வருகிறோம். வார்த்தையின்படி இந்த நாளிலும் அறிவின்மை மாற்றத்தை தருகிறதா இல்லையா என்பதை நாம் பார்க்கலாம். அறிவின்மை அப்படிங்கிறது என்னன்னா, அதாவது மூடத்தனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கு மூடத்தனத்தை மூலமாய் மாற்றத்தை நாம் எப்படி அடைவது, அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நாம் பார்க்க போகிறோம். ஒரு பேராசிரியர் இருக்காங்க. ஸோ அவங்க நிறைய சொற்பொழிவுலாம் ஆற்றுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு கல்லூரிக்கு சென்று பல கல்லூரிகளுக்கு செல்வாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா கல்லூரிக்கும் செல்லும் போது அவங்க மாணவரிடத்துல என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, பேசிட்டே இருப்பாங்க, சொல்லிட்டே இருக்கும் பொழுது நடுவில் நிறுத்திட்டு, நான் நிறைய விஷயங்களை இன்னும் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? அது மாத்திரம் இல்லாமல் நிறைய பேர் வந்து நான் சொல்கிறதுனால நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நிறைய மாற்றத்தை அடையணும்னு விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்பாங்களாம். அப்போ அந்த அதில் பார்த்தீங்கன்னா 80-90% மாணவர்கள், ஆமாம் நாங்கள் அதை விரும்புகிறோம், மாற்றத்தை நாங்கள் அடைய விரும்புகிறோம், நிறைய உங்ககிட்டேருந்து நீங்கள் சொல்வீங்கன்னு நம்பி அதை தெரிஞ்சுக்க விரும்புகிறோன்னு கை தூக்குவாங்களாம். ஸோ எப்படிப்பட்ட மாணவர்கள் அந்த 90% இருப்பாங்க அப்படின்னு அந்த பேராசிரியர் கணக்கு வச்சுருக்காங்கன்னா, அதாவது தனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் நிறைய மாற்றத்தை அடையணும்னு விரும்புகிற மாணவர்கள் இருக்கிறாங்க. அதன் பிறகு வந்து நம்ம இது வரைக்கும் எதுவுமே பண்ணதில்லை, நம்மையே இவங்க சொல்கிறத கேட்டு அதன்படி நம்ம மாறக்கூடாது, மாற்றத்தை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சில மாணவங்க இருப்பாங்க. சில பேர் வந்து கடவுள் பக்தி நிறைந்த மாணவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களும் வந்து மாற்றத்தை எப்படிலாம் அடையலாம், பக்தி கடவுள் பக்தியில் நிறைய இருக்குது, இருந்தாலும் நம்ம அதில் மாற்றம் எப்படி நம்ம அடையதுன்னு வழி தெரியலே, ஸோ இது மூலமாக நம்ம தெரிஞ்சிக்கலாம் இப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் அதுல இருக்காங்க. அவர் அந்த மாதிரி கேள்வி கேட்கும் போது எல்லாருமே ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அதன் பிறகு அவர் திரும்ப இன்னொரு கேள்வி கேட்கிறாராம், சரி மாற்றத்தை அடையணும்னு நீங்க விரும்புறீங்க, ரைட்டு, அப்போ அந்த மாற்றத்தை நீங்க எங்க இருந்து அந்த மாற்றம் உருவாகணும், மாற்றத்தை நீங்க எங்க இருந்து நீங்க அடையணும், மாற்றம் எங்க வருது அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த பிள்ளைங்க எல்லாருமே வந்து அமைதியா இருந்தாங்க. என்னடா இது, மாற்றம் எங்க உருவாகணும், எதுக்காக மாற்றத்தை நீங்கள் அடைய விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு எல்லாருமே அமைதியாக பார்த்தாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், மாற்றங்கள் என்பது நமக்கு உள்ளிருந்து தான் ஆரம்பிக்கிறது, ஏனென்றால் நம் மாற்றத்தை வெளியே தேடிக்கொண்டிருந்தால் மாற்றம் எப்படி, நம்ம வெளிப்படையான மாற்றத்தை நம்ம வெளியே தேடினா வெளியவே நம்ம பார்க்க முடியாது. இப்போ ஒரு பெரிய மாற்றம் அடையணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க, ஆனால் அதை நீங்கள் வெளியே தேடுறது உங்களுக்குள்ளே தானே இருக்குது அந்த மாற்றம், ஏன் அதை பார்க்காம வெளியவே தேடினா நீங்கள் எப்படி மாற்றத்தை அடைய முடியும்? அந்த மாதிரி தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மாறிடும் மாறிடும், ஒரு விஷயம் பண்ணி மாற்றத்தை அடைஞ்சிருக்கவே முடியாது, ஆனால் மாறிடும் 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 நினச்சிட்டே இருப்பாங்க. அப்படி நினச்சிட்டே இருந்தோம் மாற்றம் தான் வரலன்னு தெரியுது, அதுலேயே இருந்தால் என்ன, இன்னும் அட்வான்ஸாக இப்போ ஒரு வழியில் மாற்றம் அடையலைன்னு தெரியுது, அப்போ இன்னொரு வழியில் நம்ம ட்ரை பண்ணணும் இல்லையா, இல்லை அதற்கேற்ற முயற்சியை நம்ம எடுக்கணும், இன்னும் அதோட அட்வான்ஸாக இல்லை வேறு வழி போகலாம், அது முன்னேறி போயிட்டே இருக்கணும், கீழ் நோக்கி அதே இடத்துல இருந்தால் ஒன்றுமே நம்ம வந்து முன்னேற்றமே இருக்காது. நம் முன்னேறி முன்னேறி நம்முடைய சிந்தனைகளை கொண்டு யோசிக்கும் பொழுது என்னாகும், மாற்றங்கள் வெளிப்படையாய் காண முடியும். நிறைய விஷயங்கள் இப்படி தான் இருக்கிறது. இப்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து இந்த அவுட் சைடில் ரோட் சைட்லலாம் தங்குற ஜனங்கள் நம்ம பார்த்துருப்போம். நிறைய பேர் அவங்க அந்த ஜனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த வாழ்க்கையை வாழ பழகிட்டாங்க. அந்த ஜனங்கள் எல்லாருடைய ஆசையும் கனவும் வந்து நம்ம இங்கே தான் படுக்கணும், நம்முடைய வாழ்க்கை இங்கே தான் இருக்கணும், நம்முடைய இங்கே தான் வாழணும் அப்படின்னு சொல்லி எந்த ஜனத்துக்கும் வந்து அந்த மாதிரி ஆசை இருக்காது. ஏன்னா அது எவ்வளோ ஒரு ரோட் சைடில் தங்குறது, அதுவும் நைட் டைமில் சாப்பாடு இருக்குமா, அதுக்கு நம்ம எப்படிலாம், இப்போல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கே வந்து நிறைய விஷயத்துக்கு பணம் தேவைப்படுது, நிறைய எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது. அப்போ அந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு எவ்வளவோ பண தேவைகள் இருக்கும், அப்படிப்பட்ட கஷ்டமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ அவங்க வந்து எனக்கும் ஆசைப்பட்டிருக்க மாட்டாங்க, அது அவங்களோட கனவாகவும் இருந்திருக்காது, நம்ம இப்படிலாம் வாழணும்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கையை அவங்க வாழ முடியும்னு சொல்லி அவங்களே வந்து பழகி கொண்டதால தான் அதை வாழ முடியுது. மற்றபடி வந்து அவங்க அந்த மாற்றத்தை அடையணும்னு விரும்பியிருந்தாங்கன்னா அது மாறியிருக்கும். எல்லாரும் வந்து இப்போ இந்த வாழ்க்கையில இருந்து பழகினதால அவங்களால வந்து இப்போ இதை விட நம்ம நல்ல நிலைமைக்கு போகலாம் அப்படின்னு சில ஜனங்கள் வந்து அந்த முயற்சி எடுத்து மாறியிருக்காங்க. இந்த மாற்றம் இல்லாதவர்களுக்கு தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி வந்து அவங்க
அவங்க மாறணும்னு நினைக்காம நம்ம எப்படியோ மாறி என்ன ஆக போகுது, திரும்ப எதனா தோல்வி அடைஞ்சி திரும்ப எதனா கஷ்டம் பார்த்தா இதே நிலைமைக்கு தானே வரணும், நம்ம அதுக்கு இது இப்படியே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு தான் வந்து எல்லாம் அந்த வெற்றியை நோக்கி போகாம தோல்விக்கு பயந்து அப்படியே அதே நிலைமையில பழகி கொண்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுவே அவருடைய சிந்தனைகள் மாறி நாம் இன்னும் முன்னேறி நம்மளால் முடியும், சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தா கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கை மாறி ஒரு வெற்றியுள்ள நிலை நமக்கு அடையும்ட்டு அவங்க அதை நோக்கி பயணம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா மாற்றத்தை லகுவாய் அடையலாம். இதுதான் நம்ம நீதிமொழிகள் 23:7 வசனத்தின்படி நாம் பார்க்கிறோம். அவனுடைய இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான். ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவு மிக மிக முக்கியம் உள்ளதா இருக்கிறது. ஏனென்றால் அவனுடைய சிந்தனை தான் அவனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. முடியும் என்று அவன் நினைக்கும் போது அவன் வாழ்க்கை முடிகிறதாய் மாறிவிடுகிறது. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை அவனுக்கு தருகிறது. நம்ம முடியாதுன்னு நினைக்கும் போது அதுல அந்த முடியாது இப்போ நம்முடைய எண்ணத்துல ஒரு எக்ஸாம்பிள், நம்ம இப்போ இந்த குவாரண்டைன் டேஸ்ல எல்லாருமே இருக்கும், அந்த லாக்டவுன்ல எல்லாருக்குமே வந்து ஒரு கம்பெனியா நம்ம கையிலேயே இருக்கிறது என்ன, மொபைல் போன்ஸ், அப்புறம் வந்து நம்ம டிவி கூட சொல்லலாம், டிவி பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மற்ற எந்த விஷயமாவது எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எப்பவுமோ இந்த டைமில் கூடவே கம்பெனியாக இருக்கிறது. ஸோ அதை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம், இப்போ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இந்த மொபைல் ஃபோனில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் யூசர்ஸ் அப்படி சிலது ஒரு பக்கம் இருந்தாலும் அதில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ்லாம் வருது நம்ம அதை நோக்கி பார்க்கும் போது நிறைய டைம் வந்து நம்ம மொபைல்லே ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதன் பிறகு வந்து அதில் உருவாகிற இன்ஃப்ரா ரேடியேஷன்ஸ் வந்து ஐஆர் ரேடியேஷன்ஸ் நம்மளை நம்மளுடைய பாடியில் வந்து அது பெனிட்ரேட் ஆகி நிறைய பாதிப்பை தருகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அதை பார்த்துட்டே இருக்கனால கண்ணுக்கு பாதிப்பு, ஸோ இந்த மாதிரி பல வகையான விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம அதெல்லாம் ஓவராக ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. ஸோ கெட்டதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணாதனால அதை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கெட்டது ஒரு விஷயம்னு எடுத்துக்கும் போது பல கெட்டதுகள் இருக்குது தான். ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேவைக்காக அந்த கெட்டதை என்ன பண்ணுறோம், ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி ஏன் எல்லா விஷயத்துலையும் யாரும் இருக்க மாட்டேங்கிறோம், அதுதான் முக்கியமானதாக இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, கஷ்டங்கள் வரும், அந்த கஷ்டத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அதிலிருந்து நம்ம வெற்றி பெற அந்த வெற்றி நிலைமையை தான் நம்ம நோக்கி பார்க்கும் போது என்ன ஆகுது, நமக்கு அது வெற்றியுள்ள வாழ்க்கையாக மாறுகிறது இல்லையா. இப்போ இந்த ஃபோன் மொபைல் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், ஆனால் நிறைய பேர் வந்து யோசிச்சிருப்பாங்க நம்ம வந்து இனி வந்து இந்த ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிவிட்டு அந்த இப்போ ஒரு கேம் நமக்கு ஃப்ரீ டைமில் விளையாடலான்னு வச்சுருப்போம். ஆனால் அது ஃப்ரீ டைமில் விளையாடி விளையாடி என்ன ஆகும்னா அது அந்த கேமுக்கு நம்ம அடிக்ட் ஆகிரும், அது ஃபுல் டைம் மாதிரி ஆகிடுது. ஸோ ஃபுல் டைமாக மாறிடுறதுனால என்ன ஆகும்னா அந்த ஃபுல் டைம் வந்து நம்ம டைம் எல்லாத்தையும் என்ன ஆகுது, அது எடுத்துக்குது. நமக்காக தான் அது இருந்தது, இப்போ அதுக்காக நாம் இருக்கிற மாதிரி மாறிடுச்சு இல்லையா. ஸோ சில பேர் என்ன வச்சுப்பாங்க, இதை தெரிஞ்சிட்ருக்கோம், சில பேருக்கு ஐயோ நம்ம ரொம்ப அடிக்டாக, நிறைய பேருக்கு கண்டிப்பாக யோசனை வரும் நம்ம எப்படி அடிக்டாக மாறிட்டோமே, இருந்தாலும் அதுலேருந்து வெளியே வர முடியல நினைக்கிறோம், ஆனால் வெளியே வர முடியல. அது ஏன்னா நம்ம கரெக்டான ஒரு முடிவு எடுத்திருக்கோன்னா அதில் உறுதியாக நிற்கிறதே கிடையாது. இப்போ வந்து நம்ம யோசிப்போம், இல்லை இனி வந்து மொபைல் வந்து ஃபைவ் மினிட்ஸ் யூஸ் பண்ணோம், இல்லை குறிப்பிட்ட டைம்குள்ளே நம்ம வச்சுக்கணும், இதுக்கு மேலே மீறி யூஸ் பண்ணக்கூடாது, அந்த டைம்குள்ளே என்ன தான் வேலையாக இருந்தாலும் முடிச்சுட்டு நம்ம மற்ற வேலையில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம், ஏன்னா அது ரொம்ப யூஸ் பண்ணுறது நல்லது கிடையாது அப்படின்னு முடிவெடுப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அதை எடுத்துட்டோம்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அதை வைக்கவே நமக்கு மனசு விடாது. ஆனால் வந்து உங்களோட சிந்தனையில் நீங்கள் என்ன முடிவெடுத்த அந்த சிந்தனைனாலும் ரிஜிஸ்டர் ஆகிடும், அவங்க மைண்டு வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து ரிமெம்பர் பண்ணும், இல்லை நீ வந்து முடிவெடுத்திருக்கியே இவ்வளோ நேரம் தானே யூஸ் பண்ணும் அப்படின்னு அந்த கொஞ்சம் குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், இல்லை பரவாயில்ல இன்னும் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு அந்த லிமிட்டை தாண்டி போய் அது தினமும் என்ன ஆகுது, திரும்ப அதே பழைய நிலைமைக்கு கண்டினியூ பண்ணிட்டே இருக்கோம். நம்ம முடிவு என்னாச்சு, அதோட போச்சு, ஒரு நாள் கூட நம்மளால ஃபாலோ பண்ண முடியாத அளவுக்கு மாறிடுது. நான் இதுதான் நம்ம சொல்ல வரும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு ஏன் வரணும், நம்ம ஏன் அதில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடாது. அந்த மாற்றம் கண்டிப்பாக நம்ம அந்த ஃபோனை யூஸ் பண்ணாமல் இருந்தால் நம்மளோட நல்லதுக்கு தான் நம்ம அந்த முடிவு எடுக்கிறோம், ஆனால் நம்மளால் அதை ஃபாலோ பண்ணவே முடியல. ஸோ அதை ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்கு தான் ஒரு வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தை நமக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கிறாரு. அந்த வார்த்தை இப்போ உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிச்சு இல்லையா, ஒரு சிந்தனை, நீ முடிவெடுத்தியே இப்போது அது மாதிரி பண்ணு அப்படின்னு
ஒரு முடிவு நமக்கு ரிமைண்ட் பண்ணிச்சு இல்லை, இல்லை ஃபோன் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணக்கூடாது, போதும் இதோட ஆஃப் பண்ணுவேன். இதுதான் கடவுளோட சிந்தனை. கடவுள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது, அவர் எப்பவும் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லிகிட்டே இருப்பார். கண்டிப்பாக யாரும் சொல்ல முடியாது எனக்கு வந்து கெட்ட சிந்தனை மட்டும் தான் வருது, என்னை சரி பண்ணணும்னு. நீங்கள் ஒரு தவறு செய்ய போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சிந்தனை என்ன பண்ணும், ஏ நீ செய்கிறது இப்போ தவறு அதை செய்யாத அப்படின்னு கண்டிப்பாக சொல்லும். ஆனால் நீங்கள் அதையும் மீறி நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி கடவுள் நமக்கு எப்பவும் கூட இருந்து சொல்லிட்டு இருக்காரு, ஆனால் நம்ம அதை என்ன பண்ண மாட்டேங்கிறோம், அதை மீறிட்டே இருக்கிறோம். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லை. எனவே உங்களுடைய சிந்தனை கடவுளாக இருக்கிறதுனால அந்த சிந்தனையை முதல்ல மதிங்க. நீங்கள் எடுக்கிற சிந்தனை கடவுளோட சிந்தனையாக இருக்கிறது, ஏன்னா நீங்கள் நல்லதை தான் யோசிக்கிறீங்க. கடவுளோட சிந்தனை உங்களை நன்மையை தான் யோசிக்க வைக்குது, ஏன்னா அவர் உங்கள் கூடவே இருக்கிறதுனால நீங்கள் நல்லதை தான் சிந்திப்பீங்க. உங்களுடைய இருதயத்தின் நினைவு அவருடைய இருதயத்தின் நினைவாக இருக்கிறது. எனவே நினைவை பிடித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தை உங்களை ஆண்டு கொண்டிருக்கிறது, உங்களை பிடித்திருக்கிறது. அவருடைய நினைவு உங்களை வாழ வைக்கிறது. நல்ல சிந்தனைகள் மாத்திரமே உங்களை பிடித்திருக்கிறது. எனவே எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் நல்ல சிந்தனைகளோடு வாழ பழகிக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களை வெற்றியுள்ள வாழ்க்கையை கொடுத்து ஒரு சிறந்த லகுவான மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையிலே தந்து கொண்டிருக்கிறது. வார்த்தையை பிடித்துக் கொள்ளுவோம், அந்த வார்த்தையின் சிந்தனையின்படி நாம் நடப்போம். ஆமென். லகுவான மாற்றம் தொடர்கிறது.